டெய்லி டோசேஜ் சீனாவில் இந்த ஆண்டு முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு மின்சாரம் தேவை அதிகரித்துள்ளது அதற்கு ஏற்ப மின் உற்பத்தி இல்லாததால் பல பகுதிகளில் தொழிற்சாலைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன தொழிற்சாலைகளை தாண்டி வீடுகளுக்கான மின்சார விநியோகமும் பாதிக்கப்பட்டுள்ளது எனவே பல பகுதிகள் இருளில் மூழ்கியுள்ளன இதன் காரணமாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி குறைந்துள்ளது உலகம் முழுவதும் தேவைகளை அதிகரித்து வரும் நிலையில் சீனாவில் உற்பத்தி பாதிப்பு சர்வதேச அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் சீனாவில் மின்சார தட்டுப்பாடு அரிதான விஷயம் அல்ல ஆனால் இந்த ஆண்டு பல காரணங்களால் மின்சார தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது குறிப்பாக சீனாவின் வடகிழக்கு பகுதியில் உள்ள தொழிற்சாலை பகுதிகள் தீவிரமாக பாதிக்கப்பட்டுள்ளன அங்கு பணிக்காலம் நெருங்குகிறது இதனால் உலகின் பிற பகுதிகளிலும் பாதிப்பு ஏற்படும் சீனாவில் கோடை காலத்திலோ அல்லது பனிக்காலத்திலோ அதிக மின்சார பயன்பாடு இருக்கும் சமயத்தில் கடுமையான மின்சார தட்டுப்பாடு ஏற்படுவது சகஜமான ஒன்றுதான் ஆனால் இந்த ஆண்டு சில காரணங்களால் இந்த பிரச்சினை மேலும் தீவிரமாகியுள்ளது பெருந்தொற்றுக்கு பிறகு உலகம் முழுவதும் போல் இயங்கி தொடங்கி வருகிறது இந்நிலையில் சீன பொருட்கள் தேவை அதிகரித்துள்ளதால் அதனை தயாரிக்கும் தொழிற்சாலைகளுக்கு அதிக மின்சாரம் தேவைப்படுகிறது இரண்டாயிரத்தி அறுபதாம் ஆண்டுக்குள் சீனாவில் கரியமள வாயுவின் வெளியேற்றம் இல்லாமல் போக வேண்டும் என சீனா சில விதிகளை விதித்துள்ளது இதனால் நிலக்கரி உற்பத்தி குறைந்துள்ளது இருப்பினும் பாதி மின்சாரத்திற்கு நாடு நிலக்கரியை தான் நம்பியுள்ளது அதே போன்று மின்சாரத்தின் தேவை அதிகரிப்பதால் நிலக்கரியின் விலையும் அதிகரித்துள்ளது ஆனால் அரசு மின்சார கட்டணத்தின் மீது கடுமையாக இருப்பதால் நிலக்கரி உற்பத்தி ஆலைகள் நஷ்டத்தில் இயங்க தயாராக இல்லை எனவே பலர் பெருமளவு உற்பத்தியை குறைத்துவிட்டனர் பல மாகாணங்களில் குறிப்பிட்ட அளவில் மின்சாரம் வழங்கப்படுவதால் வீடுகளுக்கும் வர்த்தகளுக்கும் பாதிக்கப்பட்டுள்ளன சீனாவின் தெற்கு பகுதியில் இருக்கும் குவாண்டாவ் வடபகுதியில் இருக்கும் ஹேலோங் ஜியாங் ஜீலின் மற்றும் லியானிக் ஆகிய மாகாணங்களில் மின்சார தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக சீனாவின் அரசு ஊடகமான குளோபல் டைம்ஸ் பத்திரிகை செய்து வெளியிட்டுள்ளது ஆனால் நாட்டின் பிற பகுதிகளிலும் மின்சார தட்டுப்பாடு உள்ளது முக்கிய உற்பத்தி தொழிற்சாலைகளில் இருக்கும் பகுதியில் உள்ள நிறுவனங்கள் அதிக மின் தேவை இருக்கும் சமயங்களில் அதிக ஆற்றலை பயன்படுத்தக்கூடாது என கூறப்பட்டுள்ளது இந்த நிறுவனங்கள் இயக்கும் தினங்களும் குறைக்கப்பட்டுள்ளன எஃகு உற்பத்தி அலுமினியம் உருக்குவது சிமெண்ட் தயாரிப்பு மற்றும் பூச்சிக்கொல்லி உற்பத்தி ஆகிய தொழிற்சாலைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன அதிகாரப்பூர்வ தகவலின்படி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு இந்த செப்டம்பர் மாதம்தான் சீனாவின் தொழிற்சாலைகள் குறைவாக இயங்குகின்றன இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கொரோனா பொது முடக்கத்தால் நாட்டின் பொருளாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டு குறிப்பிடத்தக்கது மின்சார தட்டுப்பாடு குறித்த காரணங்களால் சர்வதேச முதலீட்டு வங்கிகள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி கணிப்புகள் குறைந்துள்ளன மின்சார தட்டுப்பாடால் கோல்ட்மேன் சாக்ஸ் வங்கி நாட்டின் தொழிற்சாலை செயல்பாடுகள் நாற்பத்தி நாலு சதவீதம் அளவு குறைந்துள்ளதாக தெரிவித்துள்ளது இந்த ஆண்டு சீன பொருளாதாரம் ஏழு புள்ளி எட்டு சதவீதம் அளவு விரிவடையும் என அந்த வங்கி கணித்துள்ளது முன்னதாக அது எட்டு புள்ளி இரண்டு சதவீதமாக இருக்கும் என கணித்திருந்தது சர்வதேச அளவில் இது விநியோக சங்கதியை பெரிதும் பாதிக்கும் குறிப்பாக ஆண்டு இறுதியில் கிறிஸ்துமஸ் சமயத்தில் அதிக ஷாப்பிங் சீசனில் இது எதிரொலிக்கும் பல நாடுகளில் பொருளாதார நடவடிக்கைகள் மீண்டும் துவங்கப்பட்டுள்ள நிலையில் இறக்குமதிக்கான தேவை அதிகரிப்பதால் உலகம் முழுவதும் உள்ள சில்லறை விற்பனையாளர்கள் ஏற்கனவே பரவலாக இடையூறுகளை சந்தித்து வருகின்றனர் சீனாவின் பொருளாதாரம் குறித்து திட்டமிடும் தேசிய வளர்ச்சி மற்றும் சீர்திருத்த ஆணையம் இந்த பிரச்சினையை தீர்க்க பல்வேறு திட்டங்களை தீட்டியுள்ளது நிலக்கரி உற்பத்தி நிறுவனங்களின் உற்பத்தியை அதிகரித்ததால் நிலக்கரி விநியோகத்தை அதிகப்படுத்தி மின்சாரத்தை வழங்குவது போன்ற திட்டங்களை வகுத்துள்ளது உற்பத்தி நிறுவனங்களின் கவுன்சிலான சில மின்சார கவுன்சில் நிலக்கரி எரிமின் நிறுவனங்களின் தங்களின் கொள்முதல் அளவுகளை விரிவுபடுத்துவதாக தெரிவித்துள்ளது குளிர்காலத்தில் தேவைப்படும் நெருப்பு மூட்டல் மற்றும் மின்சார தேவைகளை பூர்த்தி செய்ய இது உதவும் என அந்த கவுன்சிலில் தெரிவித்துள்ளது அதேபோன்று நிலக்கரி இறக்குமதிக்கான புதிய ஆதாரங்களை தேடுவது எளிதான விஷயமல்ல ஐரோப்பாவில் உள்ள தங்களின் வாடிக்கையாளர்களை ரஷ்யா ஏற்கனவே இலக்கு வைத்துள்ளது இந்தோனேஷியா நிறுவனங்கள் பெருமழையால் பாதிக்கப்பட்டுள்ளன மங்கோலியாவில் சாலை வழியாக கொண்டு செல்வதற்கான போதுமான வசதிகள் இல்லை சீனாவின் மின்சார தட்டுப்பாடு பிரிட்டன் பெட்ரோல் நிலையங்களில் எரிபொருள் தட்டுப்பாடு ஐரோப்பாவில் ஆற்றல் சக்திகள் கட்டணங்கள் அதிகரித்ததால் கச்சா எண்ணெய் இயற்கை எரிவாயு மற்றும் நிலக்கரியின் விலை மொத்த விற்பனை சந்தையில் அதிகரித்ததால் இவை அனைத்தும் சர்வதேச அளவில் ஒரு ஆற்றல் வறட்சி ஏற்பட்டுள்ளது போல நினைக்க வைக்கிறது இருப்பினும் இதை அவ்வளவு எளிதாக சொல்லிவிட முடியாது உலகம் முழுவதும் வேறு சில காரணங்களும் உண்டு எடுத்துக்காட்டாக பிரிட்டனில் டேங்கர் ஓட்டுநர்களின் தட்டுப்பாட்டால் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் என அச்சத்தால் மக்கள் பெட்ரோல் நிலையங்களுக்கு விரைகின்றனர் ஐரோப்பாவில் ஆற்றல் பயன்பாட்டிற்கான கட்டணம் அதிகரித்த பல உள்ளூர் காரணிகளும் உண்டு குறைந்த எரிவாயு சேமிப்பு பிராந்திய காற்றாலையில் குறைவான உற்பத்தி சூரிய சக்தி ஆலைகள் சரியாக இயங்காமை ஆகியவை அதில் அடங்கும் இதன் மூலம் சீனாவின் பொருளாதார வளர்ச்சி எட்டு புள்ளி ரெண்டு சதவீதத்திலிருந்து ஏழு புள்ளி ஐந்து சதவீதமாக குறையும் என பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் தினசரி எட்டு மணி நேரங்களாக வாரத்தில் நான்கு நாட்கள் மின்வெட்டு ஏற்படுகிறது இரவு சாலைகள் எல்லாம் இருண்டு காணப்படுகிறது ஆப்பிள் டெஸ்லா நிறுவனங்களுக்கு பின் மின் விநியோகம் செய்யும் நிறுவனமான யூனிமைக்ரான் நிறுவனம் போதுமான மின்சாரம் இல்லாததால் நான்கு நாட்களாக மூடியுள்ளது மால்கள் கடையெல்லாம் இரவு முன்கூட்டியே மூட வேண்டியதாக உள்ளது மின்சாரமின்றி வாழ்வது இருப்பது வடகொரியாவில் வாழ்வது போல் இருப்பதாகவும் சீன மக்கள் தெரிவிக்கின்றனர் நன்றி